மீடியா 7 செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. ஆடிப்பெருக்கையொட்டி பேரூர் படித்துறையில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களை வழிபட்டனர். ஆடி 18 விழா தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை பேரூர் படித்துறையில் புதுமண தம்பதிகளும் பக்தர்களும் புனித நீராடி வழிபட்டனர். மேலும் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை படையலிட்டு வழிபாடு செய்தனர். மேலும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அதற்கான முன்னேற்பாடுகளை கோவை மாவட்ட நிர்வாகம் சரிவர மேற்கொள்ளவில்லை எனவும் பேரூர் வந்திருந்த பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. சிறுவாணி அணையிலிருந்து முன்கூட்டியே தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருந்தால் பக்தர்களுக்கு நீராட வசதியாக இருந்திருக்கும் எனவும், ஆனால் தண்ணீருக்கான எவ்வித வசதியும் ஏற்படுத்த அதிகாரிகள் முனைப்பு காட்டவில்லை எனவும் பொதுமக்கள் கூறினர். இங்கே வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து முன்னோர்களை வந்து எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. அது தொடர்ச்சியாக நானும் பாரம்பரியமாக வந்துட்டுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 45 வயசுமா எனக்கு என்னை பெரியவங்க கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. ஆற்றுல தண்ணி இருக்கும், எப்பவுமே ஓடும், மக்கள் நல்லா பயிராடுவாங்க. இல்லாத மக்கள் தர்ம தானம் பண்ணுவாங்க, இந்த காய்கறிகள் வச்சு கும்பிடுவாங்க, ப்ளஸ் வந்து ஸ்வீட்ஸு ட்ரெஸ் கொடுப்போம். இல்லாதவங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு வஸ்திரம் துண்டு கொடுப்போம். இருந்தபோது பார்க்காத குறைகளை வந்து இல்லாத போது நினச்சி பார்த்து அவங்கள நம்ம கும்பிட்றதுக்காக நம்ம முன்னோர்களை தொட்டு வச்சுக்கிறேன். முன்னோர்கள் சாப்பிட சேர்த்தாலே இது எல்லாம் கொண்டாட முடியும். நம்ம தாத்தா பாட்டி வளர்த்தவங்க முன்னோர்கள் எல்லாருமே இந்த நாளை நினைவு கூறுறது வந்து நம்ம தமிழ் கல்ச்சரில் மிகப்பெரிய இடத்துல நிற்கிது. பாரம்பரியத்துலேயும் கல்ச்சர்லையும் மிகப்பெரிய இடத்துல இந்த 18 படி இந்த முதல்ல தண்ணி வந்து நொயல் மாதிரி மாசுபடாதப்போ இந்த 18 படி தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும். அப்போ அது நீச்சல் ஆடுவாங்க, எல்லாம் குளிப்பாங்க, குழந்தைங்கள்லாம் வந்து சுத்தப்பட்ட கிராம மக்கள் எல்லாருமே இந்த விழாவை சிறப்பாக வந்து கும்பிடுவாங்க. கோயம்புத்தூரில் வந்து காவேரி இல்லாத குறைக்கு நெய்யல் வந்து எங்களை காப்பாற்றிட்டு இருந்தது. இந்த நொயல் மூலமாக நாங்கள் வந்து மக்களை வந்து பிரார்த்தனை பண்ணுறது எங்களுடைய முறைப்படியான ஐதீகமாக பேரூர் பட்டீஸ்வரி தோணுது நாங்கள் கும்பிட்டு போவோம்.